Hi friends, welcome to Tamil Veg Kitchen. இன்னைக்கு இட்லிக்கு தொட்டுக்க வெங்காயம் தக்காளி தேங்காய் எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்க. ரொம்பவே அசத்தலான டேஸ்டில் புது விதமாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நல்லா உளுந்த வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உளுத்தம் பருப்பு வறுபட்டதும் 6 to 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு இல்லைன்னாலும் பரவாயில்லை, பூண்டு இல்லாமலே இந்த சட்னி செய்ய முடியுங்க. அப்புறம் 1 கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கிறலாம். சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வறுத்துக்கணும். அடுத்து இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 1 கப் வேர்க்கடலைக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் உளுத்தம் பருப்பு சரியான ரேஷியோவாக இருக்கும். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் கலந்து விட்டுறலாம். நீங்கள் தீயை மிதமாக வச்சுக்கணும், இல்லைன்னா உளுத்தம் பருப்பு கரைஞ்சி போயிடும். இதோட நாம கரைச்சி வச்சிருந்த புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். 1 பெரிய எலுமிச்சங்காயளவு சைஸில் புளியை எடுத்து 1/2 கப்பு தண்ணீரில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போது சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்ததும் 1 30 செகண்டுக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நான் 1 கப்பு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு தடுக்கா பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிய விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இதை சட்னியோட சேர்த்துக்கலாம். கம கம வாசனையாக இருக்கும். இது 6 to 7 பேருக்கு போதக்கூடியது. நீங்கள் 4 பேருக்கு அளவாக செய்யணுன்னா 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. சூப்பரான அட்டகாசமான இந்த சட்னியை இட்லியோட சாப்பிட வேண்டியதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.